தமிழ் நாடக ரசிக பெருமக்களுக்கு எங்களின் அன்பு கலந்த வணக்கங்கள் நான் தான் எஸ் வி சேகர் பேசுறேன் சாதலில்லியில் காதல் என்ற இந்த நாடகத்தை நடிப்பதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த திரு ஜோ அவர்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாடகப் பிரியா வழங்கும் சாதல் காதல் கதை வசனம் சோ டைரக்ஷன் எஸ் வி சேகர் நாடகப் பிரியாவின் சாதல் இல்லை ஏல் காதல் ஆண்டவா எல்லாரையும் நல்லபடியாப்பா அமைதி அமைதி மாணவர்களே நமது கல்லூரியின் கலை விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன் மாணவ மாணவிகளே தமிழ் கவிதை போட்டி முதல் முதலாக இந்த வருடம் தான் ஏற்படுத்தப்பட்டுள்ளது மாணவர்களிடம் இவ்வளவு தமிழார்வம் இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் நினைத்ததற்கு மாறாகவே மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் நினைத்தோம் ஒரு கவிதை கூட வராது என்று ஆனால் என்ன ஆச்சரியம் உண்மையாவே ஒரு கவிதை வந்துவிட்டது முதல் பரிசு பெறும் ஆண்டை சேர்ந்த நாகராஜன் எல்லாருக்கும் வணக்கம் 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 இப்பொழுது இவர் எழுதியுள்ள கவிதையை படிக்கிறேன் கேளுங்கள் போட்டியிலே நான் மாட்டிக்கிட்ட போட்டியிலே நான் மாட்டிக்கிட்டா பொறுக்க முடியுமா கலாட்டா பொறுக்க முடியுமா கலாட்டா சார் நான் எல்லாத்தையும் தானே எழுதினே மகாராஜா கவிதைன்னா ரெண்டு தடவை சொல்லணும் அப்பதான் கவிதை அப்படியா ஒன்னும் தோணலே நான் ஓடி போறேன் ஒன்னும் தோணலே நான் ஓடி போறேன் தேடாதீங்க நாளை நாடி வரேன் தேடாதீங்க நாளை நாடி வரேன் பிரமாதம் சார் பிரமாதம் கவிதையா இது காவியம் படிக்க படிக்க இன்பம் இந்த கவிதை அர்த்தமற்ற பிதத்தலை போல தோல்வினால் கூட ஆழ்ந்த கருத்தை தெள்ள தெளிவாக விளக்குகிறது அமைதி அமைதி போட்டியிலே நான் மாட்டிக்கிட்டா இந்த உலக போட்டியில் நான் சிக்கிக் கொண்டால் பொறுக்க முடியுமா கலாட்டா அதாவது என்னால் பொறுக்க முடியுமா நான் என்ன ஆட்ட முடியாத நான் தேடாதீங்க நாளை நாடி வரேன் இந்த உலகில் நான் செய்வதறியாது செத்து அடிகிறேன் செத்தும் என்ன பயன் அடுத்த ஜென்மத்தில் மீண்டும் இந்த உலகே அல்லவா நான் நாடி வர வேண்டும் சம்பவாமி யுகே என்ற சமஸ்கிருத ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அப்படியே தெளிவாக தமிழிலே விளக்கியுள்ள இவருடைய கவித்திறன் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வளர மேல் மேலும் வளர்ந்து பல பரிசுகளை பெற வார்த்துக்கிறேன் நன்றி நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சார் நாராஜா வா என்ன சார் நீயா சொந்தமா தான் இந்த கவிதை எழுதினீங்க ஆமா சார் ரொம்ப திங்க் பண்ணேன் சார் பயங்கரமா ஐடியா வந்தது இன்ஸ்பிரேஷன் வந்தது மூடு வந்தது எழுதிட்டேன் ஓஹோ மூடு வந்ததுதா இன்ஸ்பிரேஷன் வந்துதா நானா அதுகிட்ட போல சார் அது போதான் வந்தது அதான் எழுதிட்டேன் முடியா என்ன சார் இன்னொரு தடவை இந்த மாதிரி கவிதை கதை எழுதேன் தொலைச்சிருவேன் சார் ஒன்னும் தெரியல மத்தவங்க மாதிரி வாயை மூடிட்டுருக்கீங்க மைக்ல ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே சார் அங்க சொன்னது வேறயா தரித்திரம் முடிஞ்ச கவிதைக்கு நானாவே ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சேன் புடியா அதுக்கு அர்த்தம் தரத்துக்குள்ள நாய் படாத பாடுபட்டேங்க என்னோட கவிதைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்க நாய் படாத பாடுபட்டீங்களா அதான் அந்த லைட் போஸ்ட் கிட்ட போய் நின்னீங்களா நாரகா இங்க வா என்ன சார் எங்கயா போற அது ரூமுக்கு உன் பேக்கெட் இருக்கிற பேனா வெடிய எதுக்கு சார் ஆட்டோகிராப் வேணுமா அது ஒன்று தான் குறைச்சேன் இனிமே பேனாவை கையில் எடுத்து கவிதை கவிதை கையையே ஒடிச்சிருவேன் அது எப்படி போட்டியில் நான் மாட்டிக்கிட்டேன் ஐயோ 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 மிஸ்டர் நாகராஜன் உங்க கவிதை ஐ அம் சாரி தெரியாம எழுதிட்டேன் நான் இன்னும் எழுத மாட்டேங்க மத்தவங்க புரிஞ்சுக்க முடியலன்னு வருத்தப்பட்டு பேசுறீங்க மாதிரி இருக்கு அது நீங்க என் பேர் மாலதி बीए முதல் வருஷம் படிக்கிறேன் என் பேர் நாகராஜன் बीए கடைசி வருஷம் முதல் தடவையா படிக்கிறேன் எனக்கு கவிதைனா உயிரே இந்த கவிதையை நீங்களாவே எழுதினீங்களா இல்லைங்க அது வந்து ரூம்மேட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நாங்கெல்லாம் பிரைஸ் வாங்கிட்டோம் நீ மட்டும் பிரைஸ் சொன்னாங்க எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னேன் இந்த வருஷம் தான் முதல் முறையாக கவிதை போட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மற்றவங்க யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்டீஸ் போர்ட்லருந்து பிச்சுட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களே எழுதி அப்படியே மேலே நம்பிக்கை இல்லாம ப்ரொஃபஸருக்கு கொஞ்சம் நூறு இரநூறு மால் வெட்டி ப்ரைஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க நீங்க ஒரு பிறவை கவிஞராக தான் இருக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி பேச மாட்டீங்க

தமிழுக்கு நீங்க செய்ய வேண்டிய தொண்டு நீங்க நிறைய கவிதை எழுதணும் நான் நிறைய எழுதணுமா அப்புறம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறது யாரு இப்பவே ஆள் ஆளுக்கு லைட் போஸ்ட் போய் நிக்கிறாங்க மத்தவங்க புரிஞ்சிக்காம போனா போட்டோம் தற்கால கவிதைகள்லாம் நம்ம ஊர் எம்எல்ஏ மாதிரி எவ்வளவு கவ்வளவு புரியாம இருக்கோ அவ்வளோ கவ்வளோ மதிப்பு ஜாஸ்தி அப்படின்னா என்னோட கவிதைகள்லாம் இன்னும் பாப்புலர் ஆயிடும் ஏன்னா என்னோட கவிதைகள் எம்பி மாதிரி புரியவே புரியாது அப்படியே யாருக்காவது புரியும்னா அது பிரைம் மினிஸ்டரா தான் இருக்கும் நீங்க வேணா அந்த தமிழ் ப்ரொஃபஸரை கேட்டு பாருங்களேன்

யாராவது பேசலாமா நீங்களே பேசுங்க மிஸ் நாகராஜன் மிஸ்டர் மாலதி சி மாலதி வந்து நான் உங்களை அடிக்கடி சந்திச்சு பேச விரும்புறேன் தமிழ் கவிதைகளை பத்தி உங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்கிட்ட இருந்து தமிழ் கவிதையை பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்க போறீங்க ஏன் அதுக்கு நான் தகுதியான இல்லையா இல்ல அது வந்து உங்களுக்கு என்னோட பேச இஷ்டம் இல்ல அவ்வளவுதானே இந்த கவிஞர்களே எப்போ இப்படிதான் திறமைக்கேத்த திமிரு ஐயோ திமிரு இல்லீங்க பயம் உதறல் இப்படி சொல்லி தப்பிச்சுக்க பாக்காதீங்க நான் உங்களை ரொம்ப போர் போர் வந்திருக்கீங்க கொஞ்சமா இல்ல 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 இதை பாருங்க நாம என்ன வேணா பேசுவோம் எவ்வளவு வேணா பேசுவோம் கண்ணா பின்னான்னு பேசுவோம் ஆனா இந்த கவிதையை பத்தி மட்டும் பேசாம இருந்தா நல்லா இருக்குங்க சரி கவிதையை பத்தி பேச வேண்டாம் ஓகே வெரி குட் மாலதி நாளைக்கு நாம எங்க மீட் பண்ணலாம் சொல்லுங்க சாயந்திரம் காலேஜ் முடிஞ்ச உடனே லைப்ரரியில லைப்ரரி வெரி குட் காலேஜ் லைப்ரரியில நாளைக்கு ஈவினிங் உங்களை மீட் பண்றேன் ஆமா இந்த காலேஜ் லைப்ரரி எங்க இருக்கு இது ஐ அம் சாரி எனக்கும் அந்த லைப்ரரிக்கும் கொஞ்சம் ஆவாது அதான் ஏ எதா புக் திருடிட்டீங்களா யார பாத்து இந்த மாதிரி கேவலமான ஒரு வார்த்தை கேக்குறீங்க ஏங்க என்ன பார்த்தா புக் திருட மாதிரியா இருக்கு ஐயோ என்ன பாத்து புக் திருடுன்னு சொல்லிட்டீங்களே ஐ அம் சாரி ஐ அம் சாரி ப்ளீஸ் நோ நோ என்ன நெஞ்சமே வெடிச்சிரும் போல இருக்கு என்ன மன்னிச்சிருங்க என்னங்க கேவலமான ஒரு வார்த்தை சத்தியமா நான் புக் திருடவே இல்லங்க அவசரத்துல அங்க இருந்த செல்போன் எடுத்துட்டு போயிட்டேன் இல்ல எனக்கே செய்யாத தப்பு

நீங்க கவிதை எழுதிட்டு வரல நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். மாலதி மிஸ் மாலதி கவிதை மறந்திராதீங்க. மறுபடியும் நான் தமிழ் கவிதை எழுதணுமா? தமிழ் தாயே உனக்கு இப்படி ஒரு சோதனையா? என்ன தமிழ் கவிதை எழுதினா ஒரு கோனார் நோட்ஸ் போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். குட் ஈவினிங் நாகராஜன். குட் ஈவினிங் மாலதி. கவிதை எழுதிட்டீங்களா தெரிஞ்சிருந்தா எழுதிருப்பேன் என்னது இது அது நீங்க டக்குனு இப்படி வந்து கரெக்டா கேப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இல்ல உங்களுக்கு இவ்வளவு கோவரும் தெரிஞ்சிருந்தா எழுதிருப்பேன் காத்து ரொம்ப ஜெல்லுன்னு வருது இல்ல பேச்சு மாத்தாதீங்க கவிதைங்க கொஞ்சம் டைம் கொடுங்களேன் எதுக்கு டைம் இன்னைக்கு காலையில பூரா டைம் இருந்தது எழுதி இருக்கலாம்ல இது காலையில கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்தது அப்படி என்ன வேலை காலை கடன்கள் மார்னிங் டியூட்டிஸ் கொஞ்சம் செந்தமிழ்ல சொல்லிட்டேன் வந்து வேற யாராவது கவிதை கேட்டிருந்தா கரெக்ட் நல்ல வேலை சொல்லிட்டீங்க ஆமா காலையில வேற ஒருத்தர் கவிதை கேட்டார் யாரு கவிஞர் கவிஞரே வந்து உங்ககிட்ட கவிதை கேட்டாரா ஆமா காலையில கவிஞர் வந்தாரு அப்புறம் மத்தியான வாலி கங்கையமரன் எல்லாரும் இருக்காங்க யார் அந்த கவிஞர் பாரதியார் பாரதியார் பாதிரியார் பாதிரியார் ஆமா நம்ம காலேஜ் ப்ரொஃபஸர்ல பாதிரியார் மெக்டொனால்ட் அவர் தான் கேட்டார் அவருக்கு தமிழே தெரியாதே அதனால தான் கேட்டார் தமிழே தெரியாம தமிழ் கவிதை ஏன் கேட்டாரு அவருக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே

அவதி உந்தன் விபரீத ஆசை மண்டே என்ன உனக்கு காலியா சண்டே என்ன உனக்கு ஜோலியா அதே வந்து நான் என்ன அர்த்தத்துல எழுதினேன்னா தெரியும் கவிதை வீசை என்ன வேலைன்னு கேக்குற உங்களுக்கு மத்தியில கவிதை மேல உனக்கு இருக்கிற ஆசை விபரீதமான ஆசைன்னு என்ன பார்த்து சொல்றீங்க அப்படியா சொல்றேன் அப்புறம் எனக்கு வெக்கமா இருக்கு வெக்கமா இருக்கு நான் உனக்கு கெட்ட வார்த்தை எழுதவே இல்லையே மண்டே என்ன உனக்கு காலியா சண்டே என்ன உனக்கு ஜோலியா அதாவது நீங்க கேக்குறீங்க மண்டே திங்கக்கிழமை நீ ஃப்ரீயா தானே இருப்ப சண்டே அதான் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு ஜோலி ஒன்றும் இல்லையேன்னு அவ்வளோ சூசகமா மண்டேன்னா என்ன உனக்கு காலியா சண்டேன்னா என்ன உனக்கு ஜோலியான்னு கேட்டிருக்கீங்க அப்படியா கேட்டிருக்கேன் ஐயோ ஆமா ஆமா அப்படிதான் கேட்டிருக்கேன் நீங்க ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வரணும் ஏன் யார்கிட்ட என்ன மாட்டி விட போற கிண்டல் பண்ணாதீங்க எங்க சித்தப்பாக்கு உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன் சித்தப்பாவா ஆமா எங்க அப்பாவோட தம்பி எல்லாருக்குமே அப்பா தம்பி சித்தப்பா தான் எங்க அப்பா உயிரோட இல்ல ஐயோ ஐ எம் சாரி பரவாயில்ல

அவருக்கு தமிழ் மேல எவ்வளவு பற்ற தெரியுமா பின்னியே ஒரு சாகணும் நான் தான் அப்ப கவிதை எழுத ஆரம்பிக்கவே இல்லையே உங்க கவிதை அவர் படிச்சிருந்தா உங்களை விட்டுருக்கவே மாட்டாரு செருப்பாலி அடிச்சிருப்பாரு வீட்டுக்கு என்னைக்கு வர்றீங்க அத சொல்லுங்க அதே என்னைக்கு வரலாம் நீ சொல்லு நாளைக்கு என்ன திங்கக்கிழமை ஆமா நாளைக்கு காத்தால ஏழரைல இருந்து ஒன்பது மணிக்குள்ள வந்துருங்க திங்கக்கிழமை காத்தால ஏழரை மணிக்குள்ள இருந்து ஒன்பது மணிக்குள்ள வரணுமா அப்படி வர நான் என்ன ராகு காலமா ஐயோ அதுக்கு சொல்லல ஒன்பது மணிக்கு அவர் வெளில கிளம்பிடுவாரு அதுவும் இல்லாம அப்புறம் வந்து என்ன என்ன வெக்கப்படுற என்ன நீ ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு தானே காலேஜில் படிக்கிற பொண்ணு வெக்கப்படலாமா நீ ஒரு பொண்ணு இருக்கிற தைரியத்தில் தானே ஒரு ஆம்பளை நான் பார்க்குக்கு தனியாக வந்து என்ன நீ வர வர ஆம்பளை மாதிரி வெக்கப்பட ஆரம்பிச்சிட்டேன் நல்ல தைரியமாக காலேஜ் பொண்ணு மாதிரி இரு நாகராஜன் நான் சொல்கிறது கொஞ்சம் கேட்குறீங்களா சொல்லுமா விடிய காலையில் வீட்டுக்கு வந்துருங்க எங்கள் சித்தப்பா உங்களும் ரொம்ப பிடிச்சிரும் அப்புறம் எங்கள் வீட்டு மாப்பிள்ளையே ஆயிடலாம் விடிய காலத்தால் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டு மாப்பிள்ளையே ஆயிடலாமா நான் உனக்கு புருஷனாக வர போகிறோம் பால்காரன் தான் மாலதி மாலதி கூப்பிட்டீங்களா சித்தப்பா பத்திரிக்கை என்ன பத்திரிக்கை உன் கல்யாண பத்திரிக்கைமா இவ்வளவு செஞ்சவ அதையும் பிரிண்ட் பண்ணிக்கிறதானே உங்களுக்கு கோவமா சித்தப்பா இதெல்லாம் என்ன நீயா முடிவு செய்யற விஷயமா அவர் ரொம்ப நல்லவர் சித்தப்பா நான் மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்கலன்னா அவனை யாரும் கட்டிக்க மாட்டாங்களா சனியம் பீட தருதுரம் அழாதம்மா 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 நான் உன்ன சொல்லுவேனா உன்னை இப்படி மயக்கி வச்சிருக்கானே அந்த தடி என்ன சொன்ன சனியம் பீட தருதரம் யாரு மாமா சார் இவர்தான் சித்தப்பா வணக்கம் சார் யாரு நீ நான் தான் நாகராஜன் சார் எங்க வந்த உங்களை பார்க்க தான் இந்த தமாஷெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் ரொம்ப கோபக்காரன் சரி இப்பயும் நீ ரொம்ப காமெடியா இருக்கீங்க கோபமாவே இல்லையா சார் நீங்க யோ உங்க அப்பா பேர் என்னையா தனிகாச்சலம் சார் இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காரு சரியா தெரியல என்னது அவர் செத்து போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொடுத்து வச்சவன் போய் சேர்ந்துட்டான் அப்படின்னா உன் படிப்பு செலவு இதுக்கெல்லாம் என்ன பண்ற சொத்துக்கு తీர்க்கா அதெல்லாம் இல்லடா முடியுமா சார் எவ்வளவு இருக்கும் இருக்கும் லட்சக்கணக்கா இருக்கும் இதெல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியுமான்னு சொல்லுங்க ந ஜெ மாமா சொல்ற ஆமா அவ புளுவுதா அதெல்லாம் என்னது இல்ல என்னோட மாமா அது மாமாவுதா ஆமா எங்க அம்மாவோட தம்பியா இல்ல அம்மாவோடைய தம்பியோடைய மனைவி அவங்களுக்கு அவங்களுக்கு அதாவது எங்க அம்மாவோட தம்பியோட மனைவிக்கு ஒரு மாமா அவரு தான் இல்ல சார் எங்க அம்மாவோட தம்பி தம்பியோட மனைவிக்கு ஒரு மாமா அந்த மாமாவுக்கு ஒரு சித்தப்பா அவருக்கு ஒரு மச்சானா கரெக்ட் அவரது தான் சொத்து அவர் தான் என்ன படிக்க வச்சிட்டு இருக்காரு நீதான் அவருக்கு நெருங்கின உறவா இல்ல சார் எங்க அப்பா கூட அவருக்கு ரொம்ப நெருங்கின உறவு அவருக்கு என் மேல ரொம்ப பிரியும் சார் ஒரு அன்பு என்ன பாருங்க ஒரு தடவை அவர் என்ன எங்க முதல்ல பார்த்தாரு தெரியுமா எங்க எங்க அப்பா கல்யாணத்துலே ஆமா சார் நான் எங்க அம்மான்னு சொன்னேன் பாருங்க அது அம்மா இல்ல எங்க சித்த சித்தி எங்கள் அப்பாவோட ரெண்டாவது சம்சாரம் ஆனால் வந்து நான் அப்பான்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது அப்பா தான் ஐயோ ஐயோ உன்னை நம்பி எப்படியா என் பொண்ணை கொடுக்குறது ஏன் சார் உள்ள சொத்து இருக்கே யாருக்கு அதான் எங்கள் அம்மாவோட மாமாவோட தம்பியோட சித்தப்பாவுக்கு மண்ணாங்கட்டி மாமா அந்த பணத்தில் ஒரு பைசா உனக்கு வருமா ஐயா என்ன சார் இப்படி கேட்டிங்க நான் பணம் வேணும்னு அவருக்கு எழுத வேண்டியது எப்படி அனுப்புவார் தெரியுமா இப்ப என்ன சித்தப்பா சொல்றீங்க இவரு உன்னோட சொந்த சித்தப்பாவா இல்ல இவளோட அம்மா அதாவது சித்தியோட தம்பி மனைவியோட மாமனோட மச்சனோட சித்தப்பா ஓஹோ ஹோ யோ உங்களுக்கு மாசம் எவ்வளவு பணம் வருது யோ இவளை பெற்றவனுக்கு நான் தம்பியா ஓ சாதா சித்தப்பா ஹஹ அம்மா உன்னோட மாமான்னு சொன்னியே அவர் பேர் என்னையா சங்கர்லிங்கம் சார் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த சங்கரபுரம் ஜமீன் இந்த ரயில்வே ட்ராக் பக்கத்தில் நூறு நூற்றம்பது ஏக்கர் நிலம் பெருசாக வேலி போட்டு ஐநூறு நூறு மாடு அதெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம் அது கோடியில் ஒரு குட்ச குட்சி அல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பங்களா அந்த சங்கரலிங்கமா உங்களுக்கு அவர் தெரியுமா சித்தப்பா தெரியாட்டி என்னமா தெரிஞ்சுக்கிறது நம்ம மாப்பிள்ளைக்கு வேண்டியவர் நமக்கு வேண்டியவர் தானே என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்ன மாப்பிள்ளைன்னு இப்படி திடீர்னு முடிவு பண்ணிட்டீங்களே நான் இப்படிதான் பட்டு பட்டு நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணி நீ என்ன பண்ற நேரா ஊருக்கு போய் உன்னோட மாமா கிட்ட விஷயத்தை விளைக்க போடு ஐயோ நான் அவர்கிட்ட போக முடியாது அவர் செத்து எட்டு நாள் ஆயிடுச்சு நல்ல மனுஷன் பூட்டான் அப்படின்னா அவரோட சொத்துல ஓம் பங்கா எவ்வளவு தேரும் அதாவது நாங்கள் உறவுக்காரங்கள்லாம் ஒன்றா உட்காந்து கணக்கு போட்டு பார்த்ததுல நெருங்கின உறவுக்காரங்க மாத்திரம் மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் வந்தார் இரநூத்தி முப்பத்தி நாலு பேர் ஆமாம் சார் அவர் சின்ன வயசில் இந்த ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தனால நிறையா ஊருக்கு போனதுல உறவுக்காரங்கள்லாம் அதிகமாயிட்டாங்க நாங்கள் எல்லாருமே ஒன்றா உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தது அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த பார்லிமெண்ட்டு அசம்பிளி மாதிரி ஒன்றா கூடி விவாதிச்சில் ஆளுக்கு செருப்பால் அடிச்சுட்டு கடைசியில் கடைசியில் ஆளுக்கு ரெண்டு ரூபா கடன் வந்தது அப்போ உனக்கு சொத்துல பங்கு இல்லையா இல்ல சார் ஐயோ பாவம் உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு முகமே அப்படிதான் சொத்து போனா போட்டச்சா அதுக்காக நீங்க அவ்வளவு பரிதாபப்படணும் எப்படி பரிதாபப்படாம இருக்க முடியும் உனக்கு பணமும் இல்ல மாலத்தையும் இல்ல மாலத்தி இல்லையா சித்தப்பா நீங்க என்ன சொல்றீங்க உனக்கும் இந்த நாகராஜனுக்கும் சற்று முன்பு பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்ட இந்த கல்யாணம் பெரியவர்களால ஏன் நிறுத்தப்பட்டது அப்புறம் நாகராஜா நீ போயிட்டு வாப்பா சித்தப்பா எனது உனக்கு நான் சித்தப்பாவா இதை பாரு உனக்கு புண்ணியமா போகுது நீ என்னோட உறவு கொண்டாடாத எங்கயோ இருந்த சங்கரலிங்கத்தை உன்னோட மாமா என்ன அவன் பூட்டான் இப்ப என்னை சித்தப்பாங்கிற வேண்டாய்யா சித்தப்பா இவன் எதிரில என்னை சித்தப்பா சித்தப்பான்னு கூப்பிடாத இவனும் என்னை சித்தப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறான் எனக்கு உடம்பெல்லாம் எரியுது சித்தப்பா நீ சொல்றலாம் நியாயமா வாழ்க்கையில பணமா முக்கியம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் உனக்கு இன்னிக்கே வரலையே நாளைக்கு எங்க போறது மாலதி நயா பைசா இல்லாத இந்த பயலுக்கு உன்னை நான் கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டேன் இப்ப பணம் இல்லாட்டி என்ன சித்தப்பா இவர் சம்பாதிக்கிறாரு அப்படியே நான் சம்பாதிக்கட்டேன்னு நம்ம சித்தப்பா நம்மள காப்பாத்த மாட்டாரா எத்தனை வருஷம் காப்பாத்த போறார் ரெண்டு வருஷம் இல்ல ரெண்டு வருஷம் அப்புறம் மண்டைய போட்ட மாட்டீங்களா அப்புறம் என்ன பண்ணுவேன் சித்தப்பாவோட போட்டோ பெருசா ஆள்ல மாட்டி டெய்லி ரெண்டு ரூபாய்க்கு கல்பூரம் ஊதுவத்தி சித்தப்பா மேல இதுக்கு அவ்வளவு ஆசை தெரியுமா அஞ்சு ரூபாய்க்கு சித்தப்பா கட்டி முத்தம் உமா சித்தப்பா ஐயோ இன்னும் கொஞ்ச நாள்ல இவரோட கவிதைக்கெல்லாம் எவ்வளவு மதிப்பு வரப்போகுது தெரியுமா கவிதையா ஆமா சித்தப்பா நான் சொன்னேனே காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாருன்னு சண்டே மண்டே கவிதை யா சண்டே மண்டே யய்யா நீ தான் அந்த சண்டே மண்டே எழுதினியா ஆமா கர்ம கர்மம் இவனால இப்படிப்பட்ட கவிதையை எத்தனை நாள் எழுத முடியும் ஏன் வாழ்நாள் پورا எழுத முடியும் அதேபடி ஒரு 5 நாள் வேணும்னா எழுதலாம் ஏன் சார் வாரத்துல இருக்கிறதே 7 நாள் சண்டே மண்டே பூச்சி பாக்கி இருக்குதே டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே அப்பால அடுத்த சண்டே அடுத்த மண்டே அது பாட்டுக்கு வந்து இருப்பேன் இவருக்கு இதை எதுவும் எழுத முடியாது நினைச்சிட்டீங்களா முடியுமா ஜான்வரி பிப்ரவரி அப்படின்னு பன்னெண்டு கவிதை எழுதலாம் சித்திரை வைகாசி அப்படின்னு பன்னெண்டு கவிதை எழுதலாம் அப்பால அஸ்வினி பர்னின்னு முப்பத்தி எழுதுவேன் யோ இருபத்தி அடியா பத்துக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கோப் எழுதுவேன் கவிதை எழுதுறேன் நீ கவிதை இனிமே நீ கவிதை எழுதாத

பாரத பண்பாடு பாரத பண்பாடு சார் இந்த பொண்ணு பேசல சார் மண்ணு பேசுது இது மண்ணுக்கேத்த பொண்ணு இது நம்ம நாட்டு பண்புதான் கடைசி வரைக்கும் தெரியாது முழுக்கவும் ஏமாதா புரியும் உங்க முடிவு என்னன்னு சொல்லுங்க சொல்றமா இது பாரு நாகராஜன் சார் எனக்கு உன்னால நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்த கல்யாணம் இன்னும் ரெண்டு மாசத்துல நீ பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சு காட்டணும் ஐயோ ரெண்டே மாசமா முழுசா ரெண்டு மாசம் இருக்கியா பத்தாயிரம் ரூபாய் பத்தே ஆயிரம் தான்யா நீ என்ன செய்வோ ஏது செய்வோ எனக்கு தெரியாது பிக்பேக்கெட் அடி கொள்ளை அடி ஊர் சொத்த திருடு மந்திரியா போ பிக் பேக்கெட்டு கொள்ள ஊர் சொத்த திருடுறது மந்திரியா போறது எல்லாம் ஒண்ணுதாங்க அப்புறம் கல்யாணம் அங்க சென்ட்ரல் இல்லையா பத்தாயிரம் ரொம்ப ஜாஸ்திங்க கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்துக்கு நான் எங்க போவேன் நூறு ரூபாய் நூறுக்கு நான் எங்க போவேன் ரூபாய் ஐயோ நான் எங்க போவேன் ஒரு ரூபாய் ஐயோ நான் ஒண்ணுக்கு எங்க போவேன் பாத்ரூமுக்கு என்னது பத்தாயிரம் ரூபாய் அதுவும் ரெண்டே மாசத்துலயா ஆமாண்டா சுரேஷ்

சபேசன் பம்பாயில பெரிய புள்ளிடா பம்பாயில பெரிய புள்ளியா அவர் இப்பற எனக்கு பணம் கொடுப்பாரு அவருக்கு கவிஞர்னா உயிர் கவிஞர் கண்ணதாசனையே இவர் வச்சு ஒரு பாட்டு எழுதிருக்கார்னா பாறேன் அப்படியா என்ன பாட்டு என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று எண்ணும் முன்னே உண்ணம் கொடுப்பான் பொருள் இப்படிப்பட்ட சபேசன் கிட்ட உன்னை ஒரு கவிஞன் இன்ட்ரோடியூஸ் பண்றேன் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் நான் எழுதுற கவிதைக்கு அவருக்கு அர்த்தம் புரியணுமே அர்த்தம் புரியாத கவிதை தாண்டா வேணும் இந்த காலத்துல கவிதை எழுதுற கவிஞன் இல்ல கவிஞன் எழுதுறது தான் கவிதை அப்படி சொல்றியா நீ அப்படின்னா அவர்கிட்ட என்ன கவிஞர்னு எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கணும் உனக்கு இப்ப நல்ல காலம்னு நினைக்கிறேன் இப்ப அவர் மெட்ராஸ்க்கு வந்திருக்காரு என்ன பார்க்க வரதா சொல்லியிருக்காரு அவர்கிட்ட உன்னை பெரிய கவிஞன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றேன் நீ பெரிய கவிஞன் மாதிரி நடிக்கணும் சுரேஷ் பேட்டா வாங்க சார் வாங்க சார் சபேசன் சார் வாங்க சார் என்னப்பா சுரேஷே எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் சார் மெட்ராஸ்க்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு டெலிஃபோன்ல கேட்டேன் நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னீங்க இங்கே ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் அரங்கேற்றம்ப்பா தலைமை தாங்கறதுக்காக வந்தேன் யார் ப்ரோக்ராம் சார் நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் செக்ரட்டரி கலா இல்ல அவங்க டான்ஸா அவங்க அம்மா அபித குஜலாம்பாள் அறுபத்தஞ்சு வயசாச்சு அந்த அம்மா அஞ்சு வயசுல டான்ஸ் கத்துக்க ஆரம்பிச்சாங்களாம் முழுக்க பரதநாட்டியத்தை கத்துக்காம மேடை ஏற மாட்டேன்னு ஒரு சபதம் பண்ணியிருக்காங்க ஒரு ஆட்டம் ஆடினாங்க பாரு அடேங்கப்பா அந்த அம்மா இந்த வயசுல இன்ன ஆட்டம் ஆடுதே சின்ன வயசுல என்ன ஆட்டம் ஆடி இருப்பாங்க பிரமாதம் அது சார் இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் எங்க நடந்தது ரேடியோல தான் ரேடியோ இல்லையா எங்க ஆடினா என்னப்பா ஆட்டம் தானே முக்கியம் அவங்களுக்கு சார் நீங்க எத்தனையோ கவிஞர்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கவிஞர் இருக்காரு கவிஞன் வாட் கவிஞன் தமிழ் கவிஞர் ஓ தமிழ் கவிஞன் அவனுக்கு நான் உதவி செய்யணுமா ஆமா சார் சுரேஷே நேற்று பத்திரிக்கையில ஒரு கட்டுரை படிச்சேன் அதுல பிரமாதமாக எழுதியிருக்கான்ப்பா என்ன சொல்கிறான் தெரியுமா அதுல இந்த பழைய காலத்து நடிகன் கவிஞன் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண கூடாது நம்ம ஹெல்ப் பண்ணுறதுனால அவங்க சோம்பேறி ஆயிடறானுக சுய புத்தியோடு அவங்க சம்பாதிக்க கத்துக்கணும் யாருமே உதவி பண்ண எவன் சார் எழுதினா மடையன் யோ என் நண்பஐயா சபைன்னு இந்த மெட்ராஸ்ல இருக்கானே அவன் வீட்டில் தானப்பா நான் தங்கியிருக்கிறேன் அவன் எழுதுன என்னையா தப்பு அவன் என்ன எழுதுறான் தெரியுமா கடைசியில தமிழ் கவிஞனுக்கு ஹெல்ப் பண்ணாத நடிகனுக்கு ஹெல்ப் பண்ணாத ஆனா அவன் குடும்பத்தை காப்பாத்து எப்ப காப்பாத்து நடிகன் கவிஞன் செத்த அப்புறம் அவன் குடும்பத்தை காப்பாத்து அவன் குடும்பம் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமாப்பா அதனால கவிஞன் யாரோ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னு சொல்றீங்க அவன் செத்த அப்புறம் எனக்கு சொல்லி அனுப்பு அவன் குடும்பத்தை நான் செத்த அப்புறம் காப்பாற்றுவீங்களா அப்பா நாகராஜன் சாக வேண்டியதுதான் அட பாவி நான் உனக்கு என்னடா பண்ணேன் ஏன்டா என்ன சாவை சொல்கிற நான் சொல்லலடா சபேசன் சொல்கிறார் உயிரோடு இருக்கிற கவிஞர்களுக்கு உதவி பண்ண மாட்டாராம் செத்து போனப்புறம் அப்புறம் அவன் ஃபேமிலிக்கு பணம் அனுப்புவாரான் செத்து போனப்புறம் ஃபேமிலிக்கு பணம் தருவாரா அவர் என்ன எல்லாம் ஈஸியா வழியாரு நீ உன் நல்லதுக்கு தான்டா சொல்கிறேன் கவிஞனுக்கு செத்தாதான் மதிப்பு உயிரோடு இருந்தால் ஒருத்தரும் கவனிக்க மாட்டாங்க ஏன்டா இந்த உலகம் இப்படி இருக்குது அதுக்கு காரணம் இருக்குது உயிரோடு இருக்கிறச்ச கவிஞனை புகழ்ந்தா அவன் மேல மேல கவிதை எழுதி மத்தவன் உயிரை வாங்குவான் செத்தப்புறம் புகழ்ந்தா பயம் இல்லை பாரு கவிங்களை பத்தி கேவலமா பேசாதே ரத்தம் கொதிக்குது ஓஹோ மனசுக்குள்ள பெரிய கவிங்கன்னு நினைப்பா இல்ல அந்த மாதிரி ஃபீல் பண்ணி பார்த்தேன் சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஓகேடா நான் சொல்றத நீ கேளு நீ செத்து போகணும் அவர் பணத்தை தரணும் அதை நீயே உயிரோடு இருந்து வாங்கிக்கணும் இதுதான் என் பிளான் என்னடா உளர்ற விட்டலாசியார் படத்துல வரமா இருக்கு நான் சாகணும் நானே பணத்தை வாங்கணும்னா எப்படுற நான் சொல்றத முழுசா கேளு இப்ப நான் நேர பாம்பேக்கு போறேன் நடந்தே வா நீ என் கூட பாம்பேக்கு வர வந்துட்டேன் அங்க நான் உன்னை என் ரூம்ல கொண்டுறேன் என்னடா ஏதோ உள்ள கொடுத்தோட தான் இங்க வந்திருக்கேன் நினைக்கிறேன் கல்யாணமாகாத கன்னி பையனை பலி கொடுக்கறதா வேண்டிட்டு இருக்கியா நீ செத்து போனதா பேப்பர்ல ஒரு நியூஸ் போடுறேன்டா நியூஸா பிரபல இளம் கவிஞர் நாகராஜன் மாரடைப்பால் திடீர் என்று மரணம் அடைந்தார் நீ செத்து போனதா நியூஸ் போடுறேன் பாரு அது கூடவே ஒரு குட்டி குட்டியா குட்டி நியூஸ் டா நாகராஜனுக்கு ஒரு தம்பி உண்டு அம்மா தெரியாமையா நியூஸ் தானடா இருவரும் இரட்டை பிறவிகள் அப்படின்னு போட்டு உன் போட்டோவை ரெண்டு காப்பி எடுத்து ஒன்னு நாகராஜன் இன்னொன்னு அவன் தம்பி தியாகராஜன்னு பப்lish பண்ணிட்ட போல. ஆ हां அங்கதான் ஒரு பயங்கரமான கன்பியூஷன் வந்துரும். ஒரே மாதிரி இருந்தாக்க ஆடியன்ஸ் கன்பியூஸ் ஆயடுவாங்க. ரெட்டப் பிரதிகள ஏதாவது அடையாளணும் தெரியணும். அதாவது ஒன்னு பண்ணே கண்ணாடி டியோட அண்ணா நாகராஜன். கண்ணாடி இல்லாம இருக்கிறது தம்பி தியாகராஜன். அப்படின்னு ரெண்டு போட்டோ போடு. நானும் ரெண்டு போட்டோ எடுத்துட்ட மாதிரி இருக்கும். நான் போட்டோ எடுத்து ரொம்ப நாளாச்சு ஆச்சு இல்ல. ஓகேடா. அப்புறம் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு ஒண்ணேயே அழிச்சிக்கிட்டு சபೇಶன் கிட்ட போவேன். சார் கவிங்க நாகராஜன் செத்து போயிட்டான்

அது போய் சேரவே ரெண்டு மாசம் ஆயிடுற அறிவு இருக்கா அவனுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட்லயா ஒருவேளை போய் சேரலன்னா நான் என்ன பண்ணுறேன் சாட்சிக்காரங்காரில் விழுது போயில சண்டைக்காரங்காரில் விழுந்துடுறேன் அவளையே கெஞ்சி கூத்தாடி ரெண்டு மாதத்துக்கு கவரை பிரிக்காத அப்படின்னு கேட்டுக்கிறேன் சரி ஓகே அப்படிம்பா நான் என்ன பண்ணுறோம் ரெண்டு மாதத்தில் பாம்பேக்கு போகிறோம் சபேஷனை பார்க்குறோம் பணத்தை வாங்குகிறோம் மெட்ராஸுக்கு வரோம் வந்த உடனே கணசை சித்தப்பா கிட்ட பார்த்து சித்தப்பா இந்தாங்க தொட்டு அப்படிங்க வர அடிப்பிடுவார் உனக்கேது புது நோட்டு எண்ணி பார்ப்பாரு மாலத்துக்கிட்ட கவரை வாங்குறோம் பிரிக்கிறோம் படிக்கிறோம் ஆச்சரியப்பட்டு ஆஹா இப்படியா ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி அவரே என்னை கட்டிப்பார் தேவ கல்யாணம் பண்ணி வைப்பார் பிரபல இளம் கவிஞர் திடீர் மரணம் பம்பாய் மார்ச் இருபத்தெட்டு பிரபல இளம் கவிஞர் நாகராஜன் மாரடைப்பால் திடீர் மரணம் அடைந்தார் தன் தம்பியை பார்க்க பம்பாய் வந்த நாகராஜனின் மரணம் தமிழ்நாட்டின் துரதிர்ஷ்டம் பம்பாயின் அதிர்ஷ்டம் இவர் தமது கவிதைகளால் சிந்தனையை கிளறி கருத்தை கலக்கி அறிவை பெருக்கி நாட்டை சீர்திருத்தி வந்தது தெரிந்ததே

अरे सुरेश बेटा हाँ? तुम क्या करता है आ, आ, ये हिंदी आ, दे, दे तुम कौन है मैं मैं जून जुलाई अगस्त अरे बेटा बेटा क्या बोलता है तुम बाबा ता छोटी सी बात है हा? हाँ? तुम क्या बात करता है अरे बगाड़ा बात है संगम्मा आ, मेरे नाम जोकर हा? क्या यार पूरी वे लिए இதுக்கு மேல உனக்கு ஹிந்தி படமே தெரியாதாப்பா நீங்க தமிழா சார் ஆமா நீங்க யார பாக்கணும் நான் யார வேணா பாக்க வருவேன் நீ யாரு நான் யார வேணா இருப்பேன் அத கேட்க நீங்க யாரு சார் யாரா சார் சார் குட் மார்னிங் சார் இவன் என் ஃப்ரெண்டு சார் இவன் பேரு நாகராஜன் இல்ல கண்ணாடி காயிட்டு இருக்கேன் தியாங்கராஜன் இவர்தான் டம் சபேஷன் ஓ சபவேஷா என்னப்பா தம்பி என்ன பார்த்ததும் ஓ சபேஷான்னு கத்திக்கிட்டு உள்ள ஓடுறான் என்ன சார் நீங்க சபேஷன் இல்லையா அதான் ஓடனா யோ நான் வி சபேஷன் யா ஏன் ஓ சபேஷன் கத்தானா ஓ சபேஷா என்னையா இது களவாணி பயிலாரப்பம் போல் இருக்கு பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுட்டு ஓடுறான் பாவம் சார் தியாகராஜன் யாரு இப்ப ஓடனானே அவன் தான் சார் அவனுக்கு என்ன பேப்பரை பாருங்க சார் பேப்பர் பாம்பேல உன் தமிழ் பத்திரிக்கையை நான் ஒருத்தன் தானே வாங்கி பாக்குறேன் சார் என்னையா பிரமாதமா எழுதுற போதீங்க அதுல

ஆயிடுச்சு சார் அவன் அவன் பொண்டாட்டி ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு சார் சார் அவனுக்கு த்ரீ டாட்டர்ஸ் ஆல் கேர்ள்ஸ் அதனால தான் பைத்தியம் பிடிச்சிடுச்சு என்னையா குழப்பற செத்ததுல பைத்தியம் முடிச்சு போச்சுன்ற இப்ப என்னடா கல்யாணம் ஆகி மூணு பசங்க பிறந்தனால பைத்தியம் பிடிச்சி போச்சுன்ற ஆமாம் சார் வளரேன் சார் டே தியாகராஜா உனக்கு தற்கொலை கதி பாவம் சார் கிட்ட மூட்டை பூச்சி மருந்து வாங்க கூட காசு இல்லை சார் அவன் இப்படியா தற்கொலை பண்ணிப்பான் நாம தான் ஏதாவது பண்ணணும் சார் நம்ம கொலை பண்ணோன்னு சொல்றீங்களா நீ தமிழ் கவிஞனோட தம்பின்ற பைத்தியம் முடிச்சுன்ற நாம உதவி செய்யணும் ரொம்ப தேங்க்ஸ் சார் ஐஷ்டுவா பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்த்துருவோம் சார் ஏண்டா கனகசப அப்ப நீ மெட்ராஸ் போறதுன்னு முடிவே பண்ணிட்டியா உனக்கு எதையுமே முப்பது தடவை சொன்னாலும் புரியாதுடா நான் தான் வந்த உடனே சொல்லிட்டேனே இன்னைக்கு ராத்திரி வண்டியில நானும் மாலையும் போறப்படுறோம் ஏ ஏன்டா கத்துற உனக்கு என்ன பிளட் பிரெஷரா பிரெஷரா எனக்கு பிளட் பிரெஷரா டாக்டர் கிட்ட கேட்கலாமா டாக்டர் கிட்ட கேட்கலாமா கேட்கவே வேணாம் உனக்கு இருக்கு என் தலை விதிரா இங்க வந்து சேர்றதெல்லாம் ரத்த கொதிப்பும் சித்த பிரமயமா இருக்குது மெட்ராஸுக்கு வர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த மாலத்தி எப்படிரா சம்மதிச்சா இல்லடா நீதான் அவளுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி புத்தி சொல்ல நான் சொன்னா அவள் கேப்பாளா அவளுக்கு தனக்காவும் தெரியாது சொன்னாலும் கேட்க மாட்டா உங்ககிட்ட வளர்ந்துட்டாளே வேற எப்படி இருப்பா அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா நிறுத்த போறீங்களா இல்லையா நானும் வரல பாக்குறேன் பாருங்கப்பாஸ்க்கு தான் இருக்க போறான் நல்லா அடக்கண்டாம் பொண்ணுக்கு அம்மா அதுக்குன்னு நீ சின்ன பசங்களை மிரட்டற மாதிரி எங்களை மிரட்டது நல்லா இல்லம்மா அது இல்லப்பா மாலத்தி நாகராஜன் மேல உயிரே வச்சிருந்தானா இந்த கனகசவ மாமா தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் நான் என்னமா பண்ணுவேன் மாலதி அவ மேல அவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்கிறது அவன் செத்து போன அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஆமா நான் கேக்குறேன் இல்ல நான் கேக்குறேன் அந்த நாகராஜன் கிட்ட ரெண்டு மாசத்துல பத்தாயிரம் ரூபாய் கொண்டான்னு கேட்டிங்களாமே அது எப்படி முடியும் எப்படி முடியும்னு கேக்குறேன் இவன் எப்பவுமே இப்படித்தான்மா முடியாத காரியத்தை பண்ணிடான்வான் ரெண்டு மாதத்தில் பத்தாயிரத்தை கொண்டா விடிஞ்சதும் விடியாததுமா ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கார்டே இல்லாமல் பாமாயில் வாங்கிட்டு வான்னுவான் அதான் முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே மண்டையை போட்டுட்டான் பையன் அந்த ஏக்கத்தில் தான் மாலத்தையோட மனசு உடஞ்சி போச்சு ஆமாம் அந்த நாகராஜனோட தம்பி தியாகராஜன் ஒருத்தர் வந்திருக்காரமே நிஜமாவா ஆமாண்டா நான் கூட அந்த தியாகராஜனை பார்த்தேன் சுத்த பைத்தியக்கார பையா மாலத்தி அந்த தியாகராஜனை பார்த்துட்டு தான் மெட்ராஸ் போப்புறேன்னு சொன்னா நானும் சரின்னு சொல்லிட்டேன் என்கிட்ட கூட சொன்னாடா அதுக்கு நான் சொன்னேன் அண்ணாவே போயாச்சு எல்லாம் பார்த்து பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அவகிட்ட சொன்னேன் ஆனா அத அவ கேட்கல சரி அவளுக்கா புத்தி தெளியிற போது தெளிட்டோன்னு பேசாம இருந்துட்டான்டா மாலத்தி இங்க வாம்மா என்னம்மா நிர்மலா சொல்ற மாதிரி பத்து நாள் இங்கேயே தங்கிட்டு போ தியாகராஜனை பார்க்க நான் ஏற்பாடு பண்றேன் மாமா என்னடா சொல்ற சரிடா இன்னைக்கே நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்புறம் எனக்கு என்னடா குறைச்சல் மாலதி வேற இந்த மாமா வீட்டில பத்து நாளைக்கு தங்க போறா நீ வேற இன்னைக்கே மெட்ராஸ் போக போற

எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இது. அவர் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினதும் ஒரு மண்டேல தான். ஆமாமா. அந்த பைய பம்பாயில மண்டைய போட்டதும் ஒரு மண்டேல தான். மாமா கிண்டல் பண்ணாதீங்க. நாகராஜன் அவர் தம்பியை பத்தி எங்க கிட்ட ரொம்ப நாள் வரைக்கும் ஒண்ணுமே சொல்லல. அவர் பாம்பேக்கு கிளம்பற அன்னிக்கு தான் இந்த கவர் மேலயே அவர் தம்பியை பத்தி ஒரு கவிதை எழுதி இருக்காரு. என்னது? அண்ணா சாகறதுக்கு முன்னாடி தம்பியை பத்தி கவிதை எழுதி வச்சிட்டு செத்தாரா? நல்ல வேளைம்மா இல்லாட்டி தம்பிகள் எல்லாம் இப்ப நம்ம கையில வந்து அண்ணா அத்தை சொன்னாரு இத்த சொன்னாருன்னு சொல்லி குழப்பிடுவானுங்க சரி கவிதையை படிமா பாம்பேல நான் தம்பி மாட்டிக்கிட்டா எண்ணுவேன் கம்பி ஐயோ இது பெரிய நான் போற நம்பி பம்பே பம்பேயா அமரகவி நமக்கெல்லாம் புரியாது மாலத்தி ஒன்னும் கவலைப்படாத நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் அவனை பார்த்தா உனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குமா

உங்க பேரு தியாகராஜன் தானே பைத்தியம் மலத்தி நீ இப்படியா மாறும் நினைக்கவே இல்ல நீங்க என்ன சொல்றீங்க எல்லாம் விவரமா சொல்றேன் உக்கார் நாகராஜன் சாகல தியாகராஜன் உங்களுக்கு மனசு சரியில்லைன்னு நினைக்கிறேன் பாவம் அண்ணனை பிரிஞ்சது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு பைத்தியம் அசல் பைத்தியம் நாகராஜன் சாகல நான் தான் நாகராஜன் நீங்க போயிட்டு அப்புறமா வாங்கல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தள்ளி நல்லுங்க மால்தி நான் பைத்தியம் இல்ல உனக்காக தான் இந்த மாதிரி பைத்தியக்கார வேஷம் போடுறேன் நான் கல்யாணம் பண்ணிக்க தான் இந்த ஏற்பாடு தியாகராஜன் என்ன பேச்சு இது மூணு குழந்தைக்கு அப்பா பேசுற பேச்சா அது சபேசன ஏமாத்திருக்கீங்கல்ல மாலதி என்ன நீ ஒண்ணுமே புரியாம பேசுற புரியுது தியாகராஜன் புரியுது நீங்க இவ்ளோ மோசமானவர் நான் எதிர்பார்க்கல ச்சே என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேப்பீங்க உன்ன கல்யாணம் பண்ணிக்க எனக்கு எதுக்கு தைரியம் ஷட் அப் செத்து போன அண்ணனுக்கு இந்த மாதிரி துரோகம் செய்ய உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு ஐயோ மாலதி நாகராஜ சாகல நான் தான் நாகராஜ சபாஷ் சரியான போட்டியே எப்பேற்பட்ட போயினாலும் ரொம்ப அலட்சியமா சொல்லிடுவீங்க போல இருக்கு மாலதி என்ன நம்புமா மாலதி நான் நாகராஜன் தான் எனக்கு தியாகராஜன் ஒரு தம்பி இருந்தா அது உனக்கு தெரியாம இருந்திருக்குமா உங்ககிட்ட சொல்லாம இருந்திருப்பேனா இப்பேற்பட்ட தம்பி ஒருத்தர் இருக்கிறதா சொல்லிக்கவே வெக்கப்பட்டுதான் அவர் அதை பத்தி என்கிட்ட பேசாம இருந்திருக்காரு ச்சே ரெட்ட பிறவைகள்

அந்த லெட்டரை பிரிக்க முடியாது ஏ கம் அழுத்தி ஒட்டிக்கிச்சா சபேசன் அங்கிளும் அத பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஐயோ சபேசன் பார்த்தார்னா அவ்வளோதான் என் பிளான் எல்லாம் அப்படியே நாசம் ஆயிடும் உங்க பிளான் எக்கே எடுக்கட்டா எனக்கு என்ன இந்த இடத்த விட்டு போறீங்களா இல்லையா மாலதி மாலதி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு நான் தியாகராஜாவே இருக்கட்டும் அந்த கவர் உங்ககிட்ட கொடுத்தது யார் நியாகராஜன் அதுல பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு அவன் திட்டத்தை எழுதி வச்சிருக்கான் நீ அதை மத்தவங்களுக்கு மத்தியில பிரிச்சு பாக்கலாமா

சுரேஷா நான் சாகல நான் தான் நாகராஜன் எப்படிடா அப்ரூவ் பண்ண போற நான் ஏன லெட்டருக்கு பையில பெரிய நாமம் போட்டு கோவிந்தான் எழுதிருக்கு என்னடா இது நீ ஏண்டா கவலைப்படுற நீ சாகல நீ தான் நாகராஜன் நான் நிரூபிக்கிறேன் இது ஏதோ சொல்லிட்டு இருக்க பேசா கட்டி எடுத்த மண்டல அடி நான் கீழே விழுந்து செத்துருவேன் மாலத்தியை கூப்பிட்டு காட்டி இவன் தான் நாகராஜன் நிஜமாவே செத்து போயிட்டான் இனிமே மறுபடியும் சாகவே மாட்டான் சொல்லு நம்பிடுவா கவலைப்படாதடா நான் மெட்ராஸ்ல இருந்தேன் இல்லையா அப்ப பாம்பேல இருக்கிற என் ஃப்ரெண்டு டெல்லி பால்கிக்கு ஒரு இன்லைன் லெட்டர் எழுதினேன் பாம்பேல டெல்லி பால்கியா அவனுக்கு என்ன வேணா இது அதை பத்தி எனக்கு என்ன முழுசாக கேளு அதில் அந்த பிளானை டீட்டெயிலாக எழுதியிருக்கேன் அவனு என்ன மாதிரி ப்ரெஸ்ஸில் தான் ஒர்க் பண்ணுறான் பேப்பரில் நியூஸ் வரத்துக்கான் அவன் ஹெல்ப் தான் அந்த லெட்டரை எழுதினேன் நம்ம பிளான் அல்லாமா ஆமாம் அந்த இன்லைன் லெட்டரை கொண்டு வந்து காமிச்சு தபால் முத்திரையும் காமிச்சு நாங்கள் அன்றைக்கே பிளான் பண்ணினோம் அப்படின்னு ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம் அந்த ஓ சபேஸ் நினைச்சா வைத்தறிச்சலாம் இருக்குடா ம் ஆமாம் ஆமாம் காதலிச்சு காதலில் தோல் அடைஞ்சி வேற வழியே இல்லைன்னு தற்கொலை பண்ணிப்பான் என்னோட நிலைமை என்னடான்னா நான் சாகலேன்னு தெரிஞ்சாதான் என் காதலே சக்சஸ் ஆகும் போல இருக்கு சாதல் இல்லையேல் காதல் யார் சொன்னாங்க சோ தான் சொல்லியிருக்காரு நமக்காக குட் மார்னிங் மாலத்தி ஓ நீங்களா மறுபடியும் எதுக்காக இங்க வந்தீங்க மாலத்தி நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேட்கணும் தியாகராஜன் நீங்க மறுபடியும் பழைய மாதிரியே பேசுறதா இருந்தா என்னால பொறுமையா கேட்க முடியாது மாலத்தி நான் சத்தியமா சாகல அத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் தியாகராஜ் இல்ல நாகராஜ நிரூபிக்கிறேன் நாகராஜ் இன்னும் சாகல மாலத்தி செத்துட்டா நான் மாலத்தியோட தங்கச்சி மாதவி மாதவியா சரி மாதவி நான் தியாகராஜன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா உங்களுக்கு வெக்கமே கிடையாதா உங்க அக்கா மாதிரியே பேசுறியே தியாகராஜன் உங்க தமாஷெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க ஐ எம் சாரி மாலத்தி நான் நாகராஜன் நிரூபிக்க ஒரு புது சாட்சியம் ஆகப்பட்டிருக்கு இந்த என்னோட ஃப்ரெண்டு சுரேஷ் இல்லை அவனோட ஃப்ரெண்டு டெல்லி பால்கிக்கு என்ன ஒரு லெட்டரை வச்சு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண போறேன் ஓ இப்போ அப்படியே ஒரு லெட்டரை தயார் பண்ணி என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா இல்ல முன்னாடியே தயார் பண்ணியாச்சு இது ஐ மீன் அவன் வந்து மெட்ராஸ்ல இருந்து கிளம்பும்போது எழுதின லெட்டர் அன்னி தேதி இன்ன லெட்டர் அன்னி தேதி தபால் முத்திரை இருக்கும் இன்னி தேதி இன்ன லெட்டர்ல இன்னி தேதி தபால் முத்திரை இருக்கும் இன்னி தேதி இன்ன லெட்டர்ல அன்னி தேதி தபால் முத்திரை இருக்காது அன்னி தேதி இன்ன லெட்டர்ல இன்னி தேதி தபால் முத்திரை இருக்காது ஆகவே அன்னி தேதி இன்ன லெட்டர் தான் அன்னி தேதி இன்ன லெட்டர் இன்னி தேதி இன்ன லெட்டர் தான் இன்னி போடு நிறுத்துங்க இந்த காலத்துல எது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இப்படி சொன்னா இப்படி மலத்தி அந்த லெட்டரை பார்த்ததுக்கு அப்புறமா நீ என்ன நம்ப மாட்டியா எங்கே அந்த லெட்டர் காட்டிங்க பார்க்கலாம் அது இப்போ என்கிட்ட இல்லை நான் நம்புறேனான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா தயார் பண்ணிட்டு வரலான்னு நினைச்சிங்களா இல்லை நாங்கள் முதல்லயே தயார் பண்ணுறேன் இல்லை அது வந்து நிஜம் லெட்டர் இன்னும் லெட்டர் இப்போ லெட்டர் எங்க அது சுரேஷ் அவன் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கான் என்ன நீ ரொம்ப சோகமாக இருக்க ஏதாவது சினிமாவுக்கு போயிட்டு வரலாமா என்கிட்ட எதையாவது பேசி மனசை மாத்திடலான்னு பார்க்குறீங்களா அதான் நடக்காது அந்த மாதிரி ஒரு லெட்டர் இருந்தால் அதை எடுத்துட்டு இங்கே வாங்க மாலுத்தி அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு வராமல் இங்கே நீங்கள் வர வேண்டியது இல்லை வந்தால் லெட்டரோட வாங்க லெட்டரோட வரதுக்கு நான் என்ன போஸ்ட்மேனா நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா என்ன சொன்னேன் தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரியே செய்றீங்களா மலத்தி நீ என்ன சொன்னால செய்யற என்ன சொன்ன ப்ளீஸ் சொல்லு திரும்ப சொல்லணுமா சொல்லுமா கெட் அவுட் என்னது கெட் அவுட் நீ உள்ள போயிட்டா இங்கிலீஷ்ல வீக்கா நாகராஜா வாடா வாடா டே வாடா அந்த லெட்டர் கொண்டு வந்தியா ஏ கொண்டு வந்திருக்கா லெட்டர் கிடைச்சிருச்சு கமான் கொடு நல்ல வேலை ஐயோ ஐயோ பிளான் கரெக்டா எழுதிருக்கேன் நல்ல வேலை இதை காமிச்சு ஐயோ மாலத்தி எங்க மாலத்தி

வண்ணமும் வளருதா வளருது என்னப்பா ரெண்டு பேருமா சேர்ந்து வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன சமாச்சாரம் ரொம்ப கஷ்டப்படுறான் சார் யாரா நானா ரொம்ப கஷ்டம் சார் ஐயோ சார் பொண்டாட்டி கூட்டங்கள்லாம் பட்னி இவன் அண்ணன் விட்டுட்டு போன கடன் வேற சார் கடனா எவ்ளோ பத்தாயிரமா ஆமா சார் பத்தாயிரத்துக்கு குறைச்சலா இவனுக்கு செலவு எதுவும் இருக்காதே என்ன கடன் யாரு கிட்ட வாங்கினா கனகசபை கிட்ட கனகசப நீங்க நினைக்கிற மாதிரி பை இல்ல இது வந்து கா-னா-கா-சபை.

அண்ணம்பட்ட கடனுக்கு நான் தான் ஜவாப்தாரின்னு கையெழுத்து போட்டுட்டியா அம்மா நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க அம்மா சார் நான் தான் கையெழுத்து போட்டேன் சார் கவலைப்படாத ஐயா நான் காப்பாத்துறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் அந்த கனக சபைக்கு ஒரு லெட்டர் போட்டு மாசா மாசம் நான் கடனை கட்டிடுறேன் சார் மாசா மாசம் திருப்பி தரத்துக்கு இவன் இன்ஸ்டால்மெண்ட்லயா கடன் வாங்கியிருக்கான் இன்னும் பதினஞ்சே நாள்ல அடைச்சாகணும் சார் டேய் பத்து நாள்ரா ஆமா சார் பத்து நாள் தான் சார் ஆமா சார் பத்து நாள்ல நான் கடன் அடைக்கலன்னா எனக்கு கல்யாணமே ஆகாது நான் பிரம்மச்சாரியாவே இருக்க வேண்டியதுதான் கடனை அடைக்கலன்னா கல்யாணம் ஆகாதா என்ன يا விளையாடறீங்களா? ஏம்பா சுரேஷ் இந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி மூணு பொட்ட பசங்க இருக்குன்னு சொல்லல நீ? எனக்கு மூணு பொட்ட பசங்களா சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாம் இவன் பண்ணது. எல்லா ஐடியாவும் இவன் பண்ணிருக்கான் சார் என்கிட்ட சொல்லவே இல்ல. ஏய் சொன்னேனாடா? சொன்னா ஆமா சார் மூணு பொட்ட பசங்க ஆல் பாய்ஸ் இது பெப गर्ल्स நான் சரியா பார்க்கல ஐயோ நான் என்ன பண்ணேன்? ஓ சபேசா. ஐயோ புடுகுடி சபேசாடா. சபேசன் சபேசன் யார் சார் நீங்க மிஸ்டர் சபேசன் இல்லையா அவர் உள்ளே இருக்காரு கூப்பிட்டுமா வேணா வேணாம் நாங்கள் நாதன் ஏலம் கம்பெனிலேருந்து வரோம் இங்கே ஏலத்துக்காக சில பொருட்கள் இருக்குதுன்னு சொன்னாரு அதை எடுத்துகிட்டு போக தான் வந்தோம் அப்படியா இங்கே இருக்க பாருங்க பெட்டி இந்த டேபிள் எல்லாம் எடுத்துங்க சரி அப்படியே ஷெட்டில் கொஞ்சம் ஃபர்னிச்சர்லாம் இருக்கு சரி அப்படியே அங்கே ஒரு ஆயா அவங்களும் ஏல விடணுமா இல்லைங்க அந்த ஆயாவை கேட்டால் எல்லா திங்ஸையும் எடுத்து கொடுப்பாங்க எடுத்துகிட்டு போங்க சரி சரி அரே பாய் ஏ சப் சாமான் லேக்கே காடி மேரேக்கோ லேஜா லேஜா ஜல்தி லேஜா டெய் சுரேஷா என்னடா உன்னோட பெரிய பேஜாரா போச்சு பைத்தியமா நடிச்சு நடிச்சு நிஜமாவே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கு இன்னும் கொஞ்சம் இடம் அந்த சபேஷா அப்படியே மாடியிலேருந்து கீழே விழுந்துருப்பாரு அவர் எனக்கு பணமே தரமாட்டாரா ஓ சபேஷா சபேஷன் கத்தி நிஜமாவே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போகுது அவர் துட்டு கொடுக்கல எனக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சி ஓ சுரேஷா கிழிச்சிருவேன் மரியாதை இந்த லெட்டரை கூட நான் சாகலேன்னு ப்ரூவ் பண்ணும் எடுத்துட்டு வரேன் ஐயோ என்னடா ஐயோ இல்லடா இங்க வந்து பொட்டியில வச்சிருந்தாங்களா எந்த பொட்டியில பெரிய பொட்டி வச்சிருந்தா ஆமா அந்த பொட்டிய காணும்டா ஐயோ பொட்டிய காணுமா ஆமாண்டா அடப்பாவி பொட்டி எங்க போச்சு அது ஒரு ஆள் ஐயோயா இங்க ஒரு பெரிய பொட்டி இருந்தது அது எங்க அது ஏலத்துக்கு போயிடுச்சு

உங்க ஃப்ரெண்ட் அந்த பைத்தியம் வரலையே வரலங்க நல்ல வேலை நான் பொழைச்சேன் உண்மையை சொல்லப் போனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்திருக்கேன் மன்னிப்பா எதுக்கு ஒன்னும் இல்ல தியாகராஜனை நான் தான இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சேன் அவன் உங்ககிட்ட தாறுமாறா பேசுனதுக்கு நானும் பொறுப்பாளி ஆயிட்டேன் அதான் மன்னிப்பு கேட்க வந்தேன் சுரேஷ் மன்னிப்பு கின்னிப்புன்னு பேசி தியாகராஜன் மேல எனக்கு இருந்த அபிப்பிராயத்தை மாத்தலாம் நினைச்சு நீங்க இங்க வந்தா அந்த எண்ணத்தை மறந்துருங்க இனிமே அந்த தியாகராஜனோட முகத்துல கூட நான் விழிக்க மாட்டேன் சுத்த அயோக்கியம் கரெக்ட்டுங்க அவன் அயோக்கியன் எனக்கே இன்றைக்கி தான் தெரியும் அதான் மன்னிப்பு கேட்க வந்தேன் நிஜமாக சொல்கிறீங்க வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் கிட்டே தனியாக பேசணும் மாலத்தி நான் வேணா உள்ளே போட்டுமா வேண்ட வேண்டாம் நீர் இவன் என் ஃப்ரெண்டு தான் என்ன சொல்கிறதா இருந்தாலும் இவன் முன்னாடியே சொல்லுங்கள் மிஸ்டர் சபேசன் இல்லையா இல்லை அப்பா ஏர்போர்ட் போயிருக்காரு கணக்கு சபை மாமா இன்னைக்கு ஊர்லேருந்து வராரு அவரை கூட்டிகிட்டு வரத்துக்காக போயிருக்காரு என்ன விஷயம் சொல்லுங்க ஒன்றும் இல்லைங்க எனக்கு ஒரு சந்தேகம் அது தவறாகவும் இருக்கலாம் சரியாகவும் இருக்கலாம் எனக்கே ஒரே குழப்பமா இருக்குது என்ன சந்தேகம் நாகராஜன் மாரடைப்பால சாகல அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க ஏன் இந்த பழுவாவி தியாகராஜே அவனை கொலை பண்ணிருக்க கூடாது நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க நிஜமாவா சொல்றீங்க ஆமாங்க பாம்பேக்கு வந்தப்புறம் நாகராஜனை நான் பார்க்கவே இல்லீங்க உங்களோட தான பாம்பேக்கு வரதா சொன்னாரு கரெக்ட்ங்க நாகராஜன் பாம்பேக்கு வந்த உடனே தம்பியை பார்க்க போறேன்னு சொன்னான் அதுக்கு அப்புறம் என் கண்ணுல படவே இல்லைங்க அவன் மாரடைப்பால செத்தான்னு தியாகராஜன் சொல்லி தான் எனக்கே தெரியும் அவன் செத்த உடனே வேற யாரையும் கூப்பிடாம நாகராஜனை ஐ மீன் அவன் பிரேதத்தை எரிச்சிட்டான் உங்ககிட்ட வேற தாறுமாறா பேசியிருக்கான் அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படி நடந்திருக்கும் நீங்க நம்புறீங்களா முதல்ல அப்படி நினைக்கல ஆனா போக போக இந்த சந்தேகம் வலுத்துக்கிட்டே வந்தது இந்த சந்தேகம் ஏற்பட்டதுல எனக்கு தூக்கமே வரலங்க முத முதல்ல இந்த சந்தேகம் உங்களுக்கு எப்போ வந்தது இன்னைக்கு காலையில தான் காலையிலயா சந்தேகம் வந்ததுல இருந்து தூக்கமே இல்லைன்னு சொன்னீங்க அது காலையில இருந்து தூங்கவே இல்லைங்க இன்னைக்கு காலையில தியாகராஜன் என்கிட்ட தாறு மாறா பேசினான் ஆத்திரத்துல தவறி போய் நாகராஜனை செஞ்ச மாதிரி உன்னையும் தொலைச்சிருவேன் மிரட்டினாங்க என் மண்டையில ஓங்கி அடிச்சுட்டா அடிச்ச மாதிரி இருந்ததுங்க அடிச்சிருக்கலாம் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான் அவனை மட்டும் அடிக்க சொல்லுவா அவன் கிட்ட சொல்லி தியாகராஜனை குற்றவாளின்னு போலீஸ்க்கு தகவல் கொடுத்தா என்னங்க நீங்க உடனே அதை செய்யுங்க

உன்னோட ஒரே எவிடன்ஸ் அத நான் ஏலக்கடை நாதன் டேந்து ஐநூறுவா பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் ஐயோ சார் லெட்டர் படிச்சிட்டீங்களா படிச்சிட்டேன் நிம்மதிடா 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 அவனடா என்னடா இருக்கட்டா 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 ஏதுடா உங்களுக்கு நிம்மதி நிம்மதியே கிடையாது படுபாவை பசங்களா என்ன ஏமாத்த பாத்தீங்களடா என்ன சார் இது யாராவது ஒருத்தர் ஏமாந்தாதானே எங்களுக்கு பணம் கிடைக்கும்

நீ சொன்ன பொய்யை வச்சுக்கிட்டு பத்தாயிரம் கல்யாணம் செய்யலாமே இப்போதைக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் இருக்கு நீங்க வேணா ஒரு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்கங்க இல்லட்டா ஒரு ஆயிரம் கல்யாணம் மத்தவங்களுக்கு பண்ணுங்களேன் அது வேற ரொம்ப முக்கியமான விஷயம் மறந்துட்டீங்களா என்ன சார் மாலத்தி நம்பிக்கிட்டு இருக்காளே நாகராஜன் செத்துட்டான்னு ஆமா அதை எப்படி மாத்த போறீங்க இது என்ன பெரிய விஷயம் உங்ககிட்ட லெட்டர் இருக்கு கொண்டு போய் காமிச்சா நம்பிட்டு போறா அவ்வளவுதான் அவ்வளவுதானா ஏங்கிட்டே இருந்து உங்க கைக்கு எப்படி லெட்டர் கிடைக்கும் என்ன சார் இது ஒரு பெரிய விஷயமா நாங்க லெட்டர் கேட்டா நீங்க தர மாட்டீங்களா நீங்க தான் ஏமாந்தவராச்சே என்கிட்ட கேட்டா கொடுத்துருவேன் ஆமா கேட்டு பாரு சார் அந்த லெட்டர் கொடுங்க மாட்டேன் சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார் ஏய் என்ன ஏமாத்துறீங்களா படவா பசங்களா இப்ப பாரு சார் 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 தயவு செஞ்சு அதை கசகாதீங்க சார் ஐயோ அந்த லெட்டர் கசக்காதீங்க என்னோட இதயத்தையே கசக்கிற மாதிரி இருக்கு சார் ஓ

அந்த சதேசம் உட்காந்துருக்க பயங்கரமா வாங்கப்பா எங்க ரெண்டு பேரும் இந்த என்ன உபசாரம் பலமா இருக்கு கையில கத்திய பார்த்த உடனே கொலை நடுங்குதா கத்தியா ஓ கையில கத்தி வச்சிருக்கியா இப்பதான் பார்க்கறேன் நல்லா பாத்துக்கங்க நெஜ கத்தி அவளுக்கு ஒரு கத்தி வச்சிருக்கிறோம் என்ன வில அது உங்களுக்கு அனசியம் கத்தியை என்ன விலைக்கு நாங்க வாங்கினா உங்களுக்கு என்ன எங்க கத்தி நாங்க என்ன விலைக்கு வேணாலும் வாங்குவோம் உங்க கத்தினா அதை நீங்க ஏன் விலைக்கு வாங்குறீங்க மரியாதையா நாங்க சொல்றபடி நீங்க செய்யல கத்தியால ஒரே குத்து சதக் சதக் ஒரே குத்துல எப்படி ரெண்டு சதக்கு வரும் நாங்க ஆளுக்கு ஒரு குத்து குத்துவோம் ஓ அது எனக்கு தெரியாது எங்க பிளான் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியல மரியாதையா மாலதி கிட்ட நடந்தத நடந்தபடி சொல்லிடுங்க நான் மாட்டேன்னு சொல்லிட்டேனே என்ன இது சத்தம் இந்த நேரத்துல இவங்க எங்க வந்தாங்க அட யாருப்பா இது நாகராஜ மாதிரியே இருக்கா ஐயோ நான் நாகராஜன் தம்பி தியாகராஜ் இல்ல இல்ல நான் நாகராஜன் தான் இல்ல தியாகராஜன் தம்பி யாருன்னு உனக்கே தெரியல இந்த காலத்து பசங்களுக்கே அதுதான்பா பெரிய வியாதி சித்தப்பா நாகராஜன் இறந்து போனதுக்கு இந்த ஜந்து தான் காரணம் ஜந்துவா இல்ல பிராணி ஐயோ மாலத்தி நான் சொல்றேங்க நாகராஜன் செத்துட்டான்னு சொல்லி அவனுக்கு இல்லாத தம்பியை கிரியேட் பண்ணி உங்ககிட்ட பத்தாயிரம் ரூபாய் பணம் அடிக்க பிளான் பண்ணினோம் எப்படியோ அவங்க கிட்ட பணத்தை அழிச்சோம் அந்த பணம் இப்ப நாகராஜன் கையில இருக்கு நீ தாங்க சித்தப்பா பணம் என்ன என் உளர்ற நீ சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் உங்க அண்ணன் நாகராஜன் அவன் சம்பாதிச்சாதானே தானே கல்யாணம் அவன் தான் செத்து போயிட்டானே என்னங்க நான் சாகலேன்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறீங்க ஓ மை காட் அப்பா இங்க என்ன कंफ्यूजन மணி 12 ஆ போகுது ஐயோ சுரேஷ் மணி 12 ஆ போகுதுடா ஆகட்டும் என்னடா ஒண்ணு தெரியாத அறிவு கட்ட மாதிரி பேசுற இன்னைக்கு ராத்திரி 12 மணியோட சித்தப்பா கொடுத்த ரெண்டு மாசம் கெடு முடிய போகுதுடா அப்புறம் நாம எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ண கூட ஒண்ணுமே பிரயோஜ இல்லாத போய்டும் மேடா கனகசபை இன்னைக்கு 12 மணியோட கெடு ஓவரா ஆமாடா எனக்கே இப்ப ஞாபகம் வருது சார் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா என்ன இவன் நாகராஜனா இல்ல தியாகராஜனா அப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் முதல்ல பணத்தை வாங்கிக்கங்க இவன் நாகராஜனா இருந்தா கல்யாணம் நடக்கட்டும் இல்லாட்டி நிக்கட்டும் அதுவும் நியாயம்தான் செஞ்சு போடுவோமே என்னங்க ஏ கனகசப என்னடா முட்டாளா இருக்கியே என்னடா இவன் கையில இருந்து நீ பணத்தை எப்படிரா வாங்கலாம் ஏ உனக்கு பந்தியம் யாரோட நாகராஜனோட இவன் யாரு தியாகராஜன் எப்படி இவன் பணத்தை வாங்கலாம் அதுவும் நியாயம்தான் வேண்டாம் ஐயா எனக்கு ஒரு பயங்கரமான ஐடியா என்ன நாம எல்லாரும் இப்ப ஒரு சினிமாவுக்கு போனா எப்படி ஐயோ கர்மம் இதான் ஒரு ஐடியாவா

சும்மா தமாஷ் பண்றாங்க ஐயோ சுரேஷ் விளையாட்டுக்கார பையமா யாரையாவது ஏமாத்திட்டே இருப்பான் சார் 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 இன்னும் 4 நிமிஷம்தான் சார் சொல்லிடுங்க சார் கெடு தீந்து போடும் சார் நல்ல தமாஷ் பண்றீங்க ரெண்டு பேரும் சார் சார் ஐயா உங்க கால்ல உயிரையா சார் தயவு செஞ்சு உண்மையே சொல்லிடுங்க சார் நான் தான் நாகராஜன் சொல்லுங்க சார் ஏன் வாழ்க்கை வீணாக்கிடாதீங்க சார் சரி சரி கால்ல உழுந்துட்டல்ல உன்னை மன்னிச்சிட்டம் போ ரொம்ப தேங்க்ஸ் சார் மாலதி தான் நாகராஜன் தியாகராஜன்னு யாருமே கிடையாது நாகராஜன் உண்மையிலேயே சாகலம்மா இவன் தான் உன்னோட உண்மையான காதலன் முன்னாலேயே நான் அவன் கையில இருந்த கவரை பிரிச்சு பார்த்துட்டேன் அவங்க திட்டம் எல்லாம் விவரமா இருந்துச்சு ஆஹா இவனுக்கு நம்மள ஏமாத்துறானு புரிஞ்சுக்கிட்டேன் நான் நம்ப மாட்டேன் யாராவது கால வேண்டா உடனே நம்பிடுறதா இதனால நம்ப முடியாது இருமா மாலத்தையே நான் கவரை எடுத்துட்டு வந்து காட்டுறேன் சார் சீக்கிரம் வாங்க சார் போங்க சார் கடைசியில சபேசன் மாமாவையும் போய் சொல்ல வச்சிட்டீங்கல்ல இல்ல மாலத்தி எங்க லெட்டர் புள்ள லெட்டர் வச்சிருந்தம்மா இப்போ போய் பார்த்தா அதை காணும் லெட்டர் காணுமா எஸ் லெட்டர் மிஸ்ஸிங் சபேசன் மாமா இவங்களோட சேர்ந்து நீங்களும் என்ன ஏமாத்த ஆரம்பிச்சிட்டீங்கல்ல இல்லம்மா மிஸ்டர் தியாகராஜ் மாலதி கெட் அவுட் ஐ சே யூ கெட் அவுட் மாலதி ப்ளீஸ் சார் யார் அது பாதி ராத்திரில நான் தான் சார் ஏலம் கம்பெனி நாதன் அடேடே நீங்களா என்ன விஷயம் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும்னு ஒருத்தர் வந்திருக்காரு என்னையா அர்ஜென்ட் ஆர்டினரி சீக்கிரம் வர சொல்லியா

இவர் தமிழ் பேசுறாரு ஆமா சார் இவர் தமிழ் மொழியில பெரிய ஆராய்ச்சியே செஞ்சிருக்கார் மிஸ்டர் சபேசன் இவர் நேர்த்தி எங்க ஏலக்கடைக்கு வந்தாரு உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு போனமே ஒரு பெரிய பெட்டி அத இவர் ஏலத்துக்கு எடுத்தாரு அந்த பெட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒரு கவர் அந்த கவரை பிரிச்சு பார்த்தா ஒரு லெட்டர் ஆ கவர் ஸ்டோரி அந்த லெட்டர்ல ஒரு கவிதை அத படிச்சிட்டு ஆஹா இவ்வளவு அற்புதமா எழுதின கவிஞனை நான் உடனே பார்க்கணும்னாரு சார் இது நடு ராத்திரி இப்பெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொன்னேன் பரவாயில்ல எங்க ஊர்ல நடுப்பகல் வாயானாரு அதான் நேரம் இங்க வந்துட்டோம் எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல இந்த கவிதையை கொஞ்சம் படிச்சு பாருங்கோ பம்பாயில நான் தம்பி மாட்டிக்கிட்டா எண்ணுவேன் கம்பி ஐயையோ இது பெரிய பம்பே நான் போறேன் நம்பி பம்பே ஆமா ஆமா நான் என்ன கவிதை ஐயோ என்னோட கையெழுத்து அதே கையெழுத்து அப்பா அதை வாங்க இதே எங்க உகாண்டா மொழியிலே நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கிறேன் படிக்கிறேன் கேளுங்கோ என்ன என் ஹுவா மோங்கா பக பகா இடியா மோசி மோங்கா கப கபா மசி வாங்கா கடி இங்கா இங்கா லூசியா மோனே மாங்கா மாங்கா ஆஹா எனக்கு இந்த கவிதையோட அர்த்தம் புரிஞ்சு போச்சு புடியா ஒரு சின்ன பாப்பா அம்மாவை பார்த்து இங்கா இங்காங்குது அதுக்கு அந்த அம்மா சொல்றா உனக்கு நான் கொடுக்க மாட்டேன் வயசான அப்புறம் தரேன் மாங்கா கொடு இதை பத்தியா இதான் அந்த கவர் நான் தான் அந்த கவிதை நாகராஜன் இதுல எல்லா விவரமே இருக்கேன் மாலத்தி ஆமாம் மாலத்தி நான் சொல்றது இப்பவாவது நம்புமா அதே மாதிரி ஒரு லெட்டர் தான் நான் தொலைச்சிட்டேன் மிஸ்டர் மிஸ்டர் மாங்கோ நாகராஜ் சொல்லுங்க எனக்கு இமிடியேட்டா ஒரு கவிதை கொடுங்க கவலைப்படாதீங்க எழுதியாச்சு சார் இந்தாங்க நாகு మాలుహులు రాగి మాలు సురే సబే కుచ్చి కాలు కనే సురే రాగి మాల్టు ఆహా జింబువా జింబువా అంబువా అంబువా అర్పుదం అర్పుదం సోనే థాంక్యూ థాంక్యూ నా సోనే ఎన్నంగదు

மிஸ்டர் நாகராஜன் சொல்லுங்க அடுத்த வருஷம் எங்க உகாண்டா தமிழ் மொழி ஆராய்ச்சி கழக மகாநாட்டுக்கு நீங்க கண்டிப்பா வந்து கண்டிப்பா நாங்க வரோம் ஆனா முக்கியமான விஷயம் எங்களுக்கு ஒரு ரெண்டரை டிக்கெட் அனுப்பணும் இல்லையா கல்யாணம் ஆயிரும் டூ பிளஸ் ஒரு ஆப் இல்லையா அப்போ வரட்டுமா டாக்டர் நாகராஜன் என்னது டாக்டர் நாகராஜனா ஆமா இவ்வளோ அழகான கவிதை எழுதக்கூடிய திறமை உள்ள இவருக்கு எங்கள் ஊகாண்டா யூனிவர்சிட்டியிலே டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறோம் ஆ எனக்கு டாக்டர் பட்டமா சார் நிஜமாவா சொல்கிறீங்க டாக்டர் பட்டத்துக்கு துட்டு எதுவும் வாங்க மாட்டீங்களே ஃப்ரீதானே இது ஆமா ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் இவனுக்கு டாக்டர் பட்டமா உடும்பா உடும்பா அப்படின்னா இந்த ஊரே உருப்படாதியா